எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பால் பணியாரத்தை நம்ம கிச்சன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பால் பணியாரம் பண்றதுக்கு அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசியையும் ஒரு கப் உளுந்தையும் எடுத்துக்கோங்க. உளுந்தும் அரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். நம்ம எடுத்த அரிசியும் உளுந்தும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட மூடி வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கோங்க. தேன அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வலுவலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே 20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடுங்க. தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி எடுத்துருக்கலாம். அது கூடவே ஒரு 5/7 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு முத பால், 2வது பால், 3வது பால் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு ஒரு கொட்டாச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாச்சியில் ஒரே ஒரு கண்ணை மட்டும் நம்ம திறந்துட்டு அந்த ஹோல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்க கொட்டாச்சியில் வந்து மாவை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி விரலை வச்சு ஓட்டையை மூடி மூடி திறந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து எண்ணெயில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு டவாவில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்போ நான் பண்ணி காமிச்ச மாதிரி நம்ம பணியாரத்தை இதில் போட்டு போட்டு எடுத்துடலாம். இந்த மாவை வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து சட்டியில் ஒட்டாது, அதுவாகவே மேலே வந்து எம்பி வந்துடும். இது எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நம்ம போடுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் சுகர் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் சேர்த்து சுகர் எல்லாமே கரையில் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடாக இருந்தாலே போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலில் வந்து கொஞ்சத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். பொறிச்சு எடுத்து வச்சுருக்க பணியாரத்தில் வந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து தேங்காய் பாலில் போட்டு ஊற வச்சுருவோம். அது 1 மணி நேரம் ஊறணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இந்த பணியாரம் ஊறுறதுக்கு 1 நேரம் ஆகும். அது இல்லாமல் நம்ம உடனே நம்ம சாப்பிடணும், இல்லை யாருன்னா சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டியில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீதமாக எடுத்து வச்சுருக்க பணியாரத்தை உள்ளே போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டிருந்தா போதும், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடும். அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அதில் போட்டு இமிடியேட்டாக சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைலில் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஜாலியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட் கவிதா ராஜ்குமார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.